वेलकम टू बिजीज क्लासिक किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது मिर्ची रोल समोसा பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு சாஸ் மயோனைஸோட ரொம்ப சூப்பரா இத நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி நீலமான இந்த பஜ்ஜி மிளகாய் கேட்டாவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிளகாயை வந்து நல்ல கழுவி எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் சைடுல லேசா ஒரு ஸ்லிட் பண்ணி உள்ள இருக்கிற விதைகளை பூராத்தையும் நம்ம வந்து நீக்கிரணும் பாருங்க உள்ள இருக்க எல்லா விதைகளையுமே நம்ம வந்து நீக்கி எடுத்துறணும் அந்த நார் மாதிரி இருக்குறது எல்லாத்தையும் எடுத்துறலாம் இந்த மாதிரி சின்னதா ஒரு ஸ்பூன் வெச்சிட்டு நீங்க அதுக்குள்ள இருக்கத எல்லாத்தையும் எடுத்துறலாம் சில சமயம் கை எரிச்சல் உண்டாகும் அதனால நீங்க கையில வந்து ஆயில் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சமோசா உள்ள வந்து நம்ம வந்து ஆனியன் சீஸ் ஃபில்லிங் வைக்க போறோம் அதோட சேர்த்து நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ண போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப வந்து வித்தியாசமா இருந்தது எனக்கு இந்த ரெசிபி அதனால தான் நான் உங்களோட இத ஷேர் பண்றேன் இப்போ இத ஃபுல்லா நம்ம வந்து நீக்கிரலாம் அதாவது கொஞ்சம் கூட அந்த சீட்ஸ் வந்து இருக்கவே கூடாது ஏனா நம்ம வந்து அப்புறம் ரொம்ப காரம் ஆயிரும் இப்போ பாருங்க சுத்தமா எல்லா சீட்ஸையுமே நம்ம எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா மிளகாய்க்கும் நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது மிளகாய் வந்து சீட்ஸ் நீக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கழுவி வெச்சிரணும் அதுக்கு அப்புறம் கழுவ கூடாது பாருங்க சுத்தமா எல்லாம் இருக்கு இப்போ நம்ம இத தனியா எடுத்து வெச்சிட்டு நம்ம ஃபில்லிங்க்கு தேவையானதை இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ ஃபில்லிங்க்கு தேவையானது வந்து வெங்காயம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஃபைனா சாப் பண்ணனும் நல்ல பொடிசா கட் பண்ணிக்கங்க அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் கருகப்புளையும் நான் சேர்த்து அத நான் வந்து நல்ல ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா சட்னி மிளகாய் அதை வந்து இதோட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ 2 கியூப் சீஸ் எடுத்துக்கறேன் இதையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம் இது சாதாரண ஒரு விண்டேஜ் சீஸ் தான் நான் எடுத்துக்கறேன் எந்த அளவுக்கு நீங்க வந்து சீஸ் வந்து அதிகமா போட்றீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து இந்த சமோசா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீசியா ரொம்ப நல்லா இருக்கும் இத நல்ல துருவி எடுத்துக்கங்க இப்போ நம்மளோட இந்த கிரேட்டட் சீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இத நம்ம வந்து மறுபடியும் அந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் அதாவது அந்த வெங்காயம் அந்த கலவையோட இத கலந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணலாம் முதல்ல chili powder 1/2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு coriander powder மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அப்புறம் ஒரு சாட் மசாலா சேர்த்துக்கங்களா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் chili flakes வந்து இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைனா நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பைசியா வேணும்ங்கறவங்க சேர்த்துக்கங்க மத்தவங்க இத வந்து skip பண்ணிருங்க இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இத அந்த வெங்காயத்தோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதோட நம்ம வந்து கொஞ்சம் corn சேர்த்துக்கலாம் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான filling வேணுமோ கீமா சேர்த்துக்குவாங்க chicken கீமா mutton கீமா எது வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெவியா ரொம்ப சூப்பரா இருக்கும் இத நல்லா கலந்து எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ரோல் செய்யிறதுக்கான மாவு ரெடி பண்ண போறோம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 2 கப் எடுத்துக்கங்க அதே மாதிரி கோதுமை மாவு 1/2 கப் எடுத்துக்கறேன் தேவையான அளவு உப்பு அதாவது நம்ம வந்து சமையல் சோடா இருக்கும் இல்லையா அது வந்து 2 பிஞ்ச் மட்டும் போட்டுக்கங்க அப்புறம் வந்து சீரக முழு சீரகத்தை வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க சோ உங்களுக்கு சீரகம் சேர்க்க பிடிக்காதவங்க வந்து அஜ்வைன் அதாவது ஓமத்தை கூட நீங்க வந்து லேசா வந்து கசக்கி இதோட சேர்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான டேஸ்ட் கொடுக்கும் 1/2 ஸ்பூன் வந்து chili powder நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இத வந்து நல்ல தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இத நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சம் டைட்டா பிசையணும் கொஞ்சம் லூசா பிசைய கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத நீங்க பிசைங்க
ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கணும். இதுக்கு மேலே லேசாக ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 10 minutes ரெஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் எல்லாம் இதில் உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஆனியன் சீஸ் ஃபில்லிங்கை உள்ளே ஃபுல்லாக இதில் நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு டைட்டான ஸ்டஃப் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம இதை வந்து அடுத்து வந்து இது கட்டுற மாதிரி ரோல் பண்ணிடுவோம். அதனால் வந்து நல்லா உள்ள ஃபில்லிங் வந்து நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு இந்த மிளகாய் சமோசா சாப்பிட்டாவே ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து இதில் கார்ன் சேர்த்து நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் கூட இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா உள்ளே வச்சுட்டு நம்மளோட இப்போ இது எல்லா ஃபில்லிங்கும் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இப்போ நல்லா பரத்தி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா வந்து டைட்டாக இருக்குது. நான் ஒரு 10 minutes தான் ரெஸ்ட் கொடுத்தேன். இதை வந்து டபுள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தொடுமாவை போட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறது வந்து ரொம்ப மெல்லிசாவெலாம் தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் கனமாகவே நம்ம தேய்க்கணும். நான் உங்களுக்கு தேய்ச்ச பின்னாடி அதோடய திக்னஸ் காமிக்கிறேன். அந்த அளவு திக்னஸோடு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த சமோசாவை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ண முடியாது, நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும், அடுத்து வந்து அந்த மிளகாயோட லேயர் வந்து ரொம்ப இதாகவும், உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நடுவில் அதாவது 1 inch அளவு கேப் விட்டு கோடு போட்டுக்குங்க. நைஃப்பில் கோடு போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். பாருங்கள் இதோட திக்னஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ கனமாக இருக்குது, தின்னாக கிடையாது, நல்ல ஒரு கனமான திக்னஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகாய் உள்ளே வந்து இதை வந்து மேலே லேசாக கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்டார்டிங்கை வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இதை அழகாக அப்படியே ரோல் பண்ணுங்கள். ஒரு ரோல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த எண்டில் வந்து அதே மாதிரி இன்னொரு பீஸை எடுத்து அதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாவே அது நல்லா ஒட்டிக்கும். அப்படி நம்ம இதுக்கு வந்து இதுக்கு மேலே எக் வாஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல, அதனால கொஞ்சம் டைட்டாகவே நீங்கள் இதை ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பொறிக்கும் போது இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயோட கலக்காமல் நல்ல கிளியராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட இந்த ரோல் சமோசா வந்து பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவுக்குமே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பாகவும், அடுத்த லேயர் வந்து இந்த மிளகாயோட டேஸ்ட்டும், அதுக்கு அடுத்து உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம் சீஸோட அந்த மசாலாவோட அந்த ஸ்டஃபிங்கும் வந்து எல்லாம் கலந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோன்னே இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப இதுக்கு நிறைய வேலைகளும் கிடையாது. அவ்வளோதான், நம்மளோட இந்த ரோல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண போகிறேன். இந்த ஆயில் ஹீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதாவது நம்ம நார்மலாக பூரி போடுறதுக்கு அளவுக்கு மேலேயே இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மிளகாயை போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிம் பண்ணிடணும். அப்போ ஏன்னா வந்து இது கொஞ்சம் திக்கான இதுங்கிறதுனால நல்லா உள்ளேயெல்லாம் வேகணும். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த
மிளகாய் சமோசாவை வந்து உள்ள ஆட் பண்ணணும். அது ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து நல்லா வந்து உள்ளேலாம் நல்லா வேகணும். ஸோ நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை தான் பண்ணணும். இது வந்து ஆயிலெலாம் நமக்கு வந்து எதுவுமே குடிக்காது. ரொம்ப ஒரு ஆயில் லெஸ் தான் இதுக்கு தேவைப்படும். பாருங்கள் எண்ணெய் வந்து இப்போது நல்லா காஞ்சிருச்சு, இந்த பபுள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சமோசாவை ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ நல்லா அப்படி தள தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. இப்போ லேஸ் லேஸாக அதை வந்து பெரட்டி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பக்கம் அதை வந்து அழகாக திருப்பி போடலாம். பாருங்கள் எந்த விதமான மசாலாவும் இந்த எண்ணெயில் வரலை. நமக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கவும் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கலாம். உள்ளே வந்து அதை நம்ம சாப்பிடும் போது அந்த சீஸோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த வித மசாலாவும் அந்த எண்ணெயில் வந்து இல்லை. எண்ணெயும் ஊற்றின எண்ணெய் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சுருக்க எல்லா பீசஸையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த சமோசா ரோல் ரெடி ஆயிருச்சு. மிர்ச்சி சமோசா ரோல் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக வரப்போகுது. கெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.